வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு நியூ சீரீஸ். இந்த சீரீஸ் நம்ம ரொம்ப கேஷுவலாக சில்லாக ரிலாக்ஸாக எடுத்துப்போம். அதாவது நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி அதை பற்றி நம்ம பேசப்போம். அவ்வளோதாங்க இந்த சீரீஸ். சிட் பேக், ரிலாக்ஸ், ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க, ஜாலியாக ஃபோட்டோஸ் பற்றி பேசுவோமா? டு ஸ்டார்ட் த சீரீஸ், வி ஹாவ் அ வெரி ஒண்டர்ஃபுல் செட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் செட் ஆஃப் திஸ் இயர். நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ஃபியூ வீக்ஸ் பேக் காரைக்குடி போயிருந்தோம். இட் வாஸ் நாட் மச் ஆஃப் அ ட்ரிப் ஆர் வெக்கேஷன், பட் அம்மாவோட கோயிலில் வேண்டுதல். ஸோ பல வருஷம், அதாவது குலதெய்வம் கோயில், கடைசியாக நான் வந்து 10th படிக்கும்போது போனேன். 12th முடிச்சுட்டு போக வேண்டியதாக இருந்தது, காலேஜ் முடிச்சுட்டு போக வேண்டியதாக இருந்தது, யூ கெட் த பாயிண்ட்ல. ஸோ போகவே இல்லை, அப்படியே தள்ளி போயிட்டே இருந்து இந்த வருஷம் போய் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருந்தோம். சரி ஓகே, எங்கள் மாதம் ஃப்ரீயாக இருக்கும், லெட்ஸ் ஜஸ்ட் பிளான் இட் இன் கோ அப்படின்னு ஒரு வீக்கெண்ட் பிளான் பண்ணிட்டு, இட் வாஸ் 2 days, சாட்டர்டே சண்டே. அம்மா வந்துட்டு அதான் 2 கோயில், சாட்டர்டே காலையில் ஒரு கோயில் போகணும், சாட்டர்டே ஈவினிங் அங்கே லோக்கல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது அதை பார்க்கணும், அடுத்த நாள் காலையில் இன்னொரு கோயில் போகணும், முடிச்சுட்டு வந்து மத்தியானம் ஈவினிங்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு வந்து கிளம்பி வந்துடலாம். ஸோ திஸ் வாஸ் த பிளான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் த நொஸ்டால்ஜியா. 10 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சோ நான் மேலே அதை ரீக்ரியேட் பண்ணணும் என் மைண்டில் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் கோயின்சிடென்ட்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதே மாதிரி அமைஞ்சிருந்தது. இங்கேருந்து காரைக்குடி பஸ்ஸில் போனோன்னா காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கும், அங்கேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 to 5 minutes வாக் போனால் ஒரு லாட்ஜ் இருக்கும். அந்த லாட்ஜில் தான் அப்போ தங்கியிருந்தோம் நான் 10th படிக்கும்போது, ஒரு 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு 5 minutes வாக் அதே லாட்ஜுக்கு போயிட்டு கோயின்சிடென்ட்லி வி காட் ஈவன் த சேம் ரூம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ரூம் வாசல்லே வந்துட்டு அப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் ஐ ரீக்ரியேட் த சேம் லைக் அதே இடத்துல வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், அம்மா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் நைஸ். நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜுக்கு எதிர்க்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே சாப்பாடு சூப்பராக இருக்கும். இட் வாஸ் நாட் லைக் என்ன சொல்கிறது, காரைக்குடி ஸ்ட்ரீட் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம ஊர் இந்த A to B ஹாட் சிப்ஸ் மாதிரி. அந்த நாஸ்டாலஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அதே இடத்தையே போய் திருப்பி ரிவியூஸ் பண்ணுறது, அதே மெமரிஸ் திருப்பி க்ரியேட் பண்ணுறது. ஸோ இட் வாஸ் குட். அந்த விதத்தில் அப்படி தான் வி ஸ்டார்ட் த ஜர்னி. ஸோ ஃபஸ்ட் டே அதான் சாட்டர்டே காலங்காத்தில் கோயிலுக்கு போகிறது தான் வாஸ் பிளான். காலங்காத்தில் தான் ஏர்லி மார்னிங் தான் லேண்ட் ஆகணும், லேண்ட் ஆன உடனே ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது திஸ் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஹேப்பன்ட். ஆக்சுவலி இட்ஸ் பின் குவைட் சம் டைம் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் யூனோ அப்ரோச்சிங் ஸ்ட்ரீட்ஸ், கொஞ்சம் டச் விட்டு போச்சு, கொஞ்சம் பேக் டு தி ஓல்டு சென்சிட்டிவ் சைடு வர ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கேமரா ஷெய் யார் என்ன சொல்கிறாங்களோ அப்படின்னு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு அந்த சூர்யா வர ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கும் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம ஏன் கேமரா எடுத்துகிட்டு போனேன். நாங்கள் தங்கிட்டு இருந்த இடத்துல கோயில் வந்து ஒரு 2-3 பஸ் ஸ்டாப் தள்ளி, அங்கே போயிட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து கோயில் வந்துட்டு ஒரு 5 minutes வாக். நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். இவர் நான் பார்க்குறேன் அப்படியே என்ன சொல்கிறது, திருவிழா அப்படியே இங்கே இருக்கிறவங்கள்ட்டெலாம் பேசிட்டு இவர் பாட்டுக்கு இங்கேயும் நடந்து போயிட்டே இருக்கார். இவர் பாட்டுக்கு ஐ சேஸ்ட் நிறைய இடத்துல வந்துட்டு அப்படியே சேஸ் பண்ணி போயிட்டு அடிங்க ப்ராப்பர் ஷாட் கொஞ்ச நேரம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு லோ ஆங்கிள் ஒரு 45 வந்துட்டு ஐ லைக் த கம்போசிஷன் ஹியர், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கரெக்டாக கையை பின்னாடி போடுறாரு, ஸ்ட்ரெயிட் எடுக்காமல் ஒரு லோ ஆங்கிள் இந்த சைடில் ஒரு டில்ட் பண்ணி இப்படி ஃபேஸிங்காக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஷாட்டில். அண்ட் இதை முடிச்சுட்டு தான் அப்படியே கோயிலுக்கு போனோம். இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம், அழகாக 4 பேர் கரெக்டாக நிற்கிறாங்க. அந்த கையில் வச்சிருக்க பையெல்லாம் நம்ம ஊரில் நான் பார்த்து பல காலங்களில், அது நம்ம ஊர்லாம் நல்லா காலம் போயிடுச்சு. அண்ட் அடுத்து கோயிலுக்கு போனோடனே அம்மா வந்து கோயிலில் சில பூ வாங்கிட்டு போனாங்க. அண்ட் அகேன் ஐ லவ் த கலர்ஸ் இட் ஹேப்பன்ட் ஹியர், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃப்ரேமில் அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே அடுத்து வந்தேன்னா கோயிலில் எல்லாம் வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பார்க்கும்போது குரங்கு, எப்பா இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட். அகேன் குரங்கு ஒரு 2-3 குரங்கு இருந்துச்சு கோயில் வாசல் இருக்கீங்களா. நாங்கள் கோயிலில் வெயில் காலில், ஸோ கோயிலே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னா மலை மேலே இருக்கிற கோயில், அந்த குரங்கு அவங்க ஃபாலோ பண்ணுறது, அதுவும் என்னையே தான் திசை ஃபாலோ தான் பண்ணுறது கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அப்படியே படி இறங்க ஆரம்பிச்சு, நான் படி இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு நான் கீழே இருந்தேன், கொஞ்சம் மேலே ஏறி நான் போனேன். ஓகே தலைவன் வரான், ஏதோ கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு நான் மேலே போகிறேன். அப்போ தான் கழிக்கிற மாதிரி இருக்குது, இட்ஸ் ஆக்சுவலி யானிங். அதான் கீழே மேலே ஒரு மாதிரி அந்த ஸ்பிளிட் பியூட்டிஃபுல்லாக இருக்கு, கரெக்டாக டுவோர்ட்ஸ் த சென்டர் அழகாக வச்சு, அதுவும் அது டயக்னலாக ஒரு ஸ்பிளிட் ஆகி மேலே எம்டி ஸ்பேஸு, கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டு ஸ்பேஸ் ஆகி, ஐ லவ் த காம்போசிஷன் ஹியர். அது ஒன் பியூட்டிஃபுல் போர்ட்ரேட் ஐ வுட் என்ன சொல்லுது, டேக் அவே ஃப்ரம் திஸ் ட்ரிப்னா இதுதான். இந்த கோயிலில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் அம்மாவோட, அண்ட் அதில் இந்த ஒரு போர்ட்ரேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் லைட் மேலே ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு, அப்படி அம்மா அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன், லைக் கரெக்டாக அவங்க கண்ணு கிட்ட அப்படியே வந்துச்சு. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் நிற்க வச்சுட்டு அப்படியே மேலே பார்த்து அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ண அப்படின்னா அம்மா கண்ணை மூட்டு அப்படியே ஃபீல் பண்ணாங்க. அப்படியே இந்த ஃபோட்டோ ஹேப்பன். தெர் இஸ் நோ கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் ஹியர்,
யூஸ்வலி காம்ப்ளிமெண்டிங் கலர்ஸ் இருக்கிற ஃப்ரேம் ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கும். பட் தெர் இஸ் நோ மச் காண்ட்ராஸ்டிங் காம்ப்ளிமெண்டிங் கலர்ஸ் சரி, எல்லாமே ஒரு ஒரு வார்ம் ஷேட்லேயே இருந்தது. இந்த சன்லைட்டாக இருக்கட்டும், அவங்க ஸ்கின் டோனாக இருக்கட்டும், அவங்க அவங்களுடைய சாரியாக இருக்கட்டும், பின்னாடி சுற்றி இருக்க செடியாக இருக்கட்டும், எல்லாமே அந்த எல்லோ டு க்ரீன் ரெட்டிஷ் அந்த சைட்ஸ்குள்ளேயே இருக்குது. அகேன் திஸ் ஃபெல்ட் வெரி குட் இந்த அந்த விதத்தில். அண்ட் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் கோயிலில் யானை. நான் மேலே படியேறும் போதே ஐ மிஸ்டு மிஸ்ட் கப்புள் ஆஃப் ஷார்ட்ஸ். எனக்கு வந்துட்டு நிறைய கூட்டம்லாம் இருந்தாங்க, அப்போ வந்துட்டு எனக்கு அந்த ஏற்ற மாதிரி கிடைக்கல. ஸோ ஒரு இது போட்டோம்னா அப்படி படி இறங்கும் போது தண்ணி சதை கேட்டுட்டு இருந்துச்சு எனக்கு. அப்பயே ஐ ஸ்டார்ட் பில்டிங் மெயில், தண்ணி சதை கேட்குது, சரி ஓகே யானைக்குள்ளே போட்டாங்க அப்படின்ட்டு நானும் பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் ஹெசிடண்ட்டாக இருந்தேன். லைக் கேட்டால் தான் திட்டுவாங்க, எதுவும் சொல்ல போகிறாங்க, எல்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்றேன். அந்த ஆளும் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னாங்க. லேவர் காசியஸ் வந்து லைக் ரொம்ப கிட்ட போகாதீங்க, தப்பால் எந்திரிச்சிருச்சுன்னா காலி வரதா அப்படின்ட்டு எனக்கு வந்து அப்படி பின்னாடி சைட்லேயே இருக்க சொன்னாங்க. ஸோ நான் முன்னாடி முகம் சைடு நான் எடுக்கவே இல்லை, நான் இந்த சைடு கால் கிட்டே தான் இருந்தேன். இந்த டெக்ஸ்சர்ஸ் வேறு பியூட்டிஃபுல், லைக் க்ளோஸாக இருந்து எடுக்கும்போது அவளுக்கு அந்த யானையோட காலை அவ்வளோ க்ளோஸில் பார்க்கும்போது அது அது ஒரு நல்ல டேக்கவே இருந்தது. அண்ட் முடிச்சுட்டு சரி அப்பாடா அப்படின்லாம் எல்லாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ரூம் கூப்பிடலாம் அப்படின்ட்டு வெயில் அடையே நடந்து போயிட்டுருந்தோம். அப்படி நடந்து போகும்போது லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தா ஒரு ஏதோ குளம் மாதிரி தெரிஞ்சுது. ஐ குளமாக இருக்கே நல்லா இருக்கே அப்படின்ட்டு நானும் அம்மா திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வெயில் டயர்லேயும் எப்படி போக ஆரம்பிச்சிட்டோம். குளம் இருந்தது, குளத்து பக்கத்துலேயே அம்மாவுக்கு ஒரு சின்னதாக பிள்ளையார் கோயில் இருந்தது. அம்மா ஹாப்பி ஷட்டன் கோயிலெலாம் போயிட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்க. நான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக மாடலாக இருக்குது, சில பேர் அங்கே குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. ஐ ரியலி வாண்டட் டு டேக் பிக்சர்ஸ். இதை நாங்கள் சின்ன பசங்கலாம் இருந்தாங்கன்னா குளிச்சுட்டு நான் கேட்டிருப்பேன், அவங்க வந்து ரொம்ப பெரியவங்களாக இருந்தாங்களா ஐ டென்ட் வாண்ட் டிஸ்டர்ப் தம் அண்ட் அவங்க ரொம்ப அஃபெண்ட் ஆகுவாங்க. ஸோ அதுதான் வேணாம் அப்படின்ட்டு நானும் ஹெசிடண்டாக அப்படியே இருந்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு சைடில் இந்த மாடுலாம் இருந்து நிறைய மாடு அப்படியே வரிசையாக இருந்தது. நான் எடுக்கும்போது ஒன் திங் ஐ ரியலைஸ் வாஸ் கீழே ஒரு மாடு இருக்குது, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற மாடு முதுகு மேலே தலையை வச்சுட்டு இப்படி இப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சா. ஐ ரியலி லைக் தட் ஃப்ரேம். ஸோ இந்த சைடில் அது இருக்குது, இந்த சைடில் இன்னொரு மாடு ஃபோர் கிரவுண்டில் இருக்குது. ஸோ கரெக்டாக ரெண்டு மாடு அப்படி அழகாக இந்த சைடில் ஒரு ஃபோர் கிரவுண்டில், இந்த சைடில் பேக்ரவுண்டில் இருக்கிறது ஃபோக்கஸில் இருக்குது, ரெண்டுத்தையும் அழகாக அப்படி வச்சு கம்போஸ் பண்ணோம் அப்படின்னு இட் ஹேப்பன் இன் தட் வே. அதான் அவங்க குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. எனக்கு தான் ஆசை சார் சின்ன பசங்களாக இருந்தாங்க, ஜாலியாக நான் போய் பர்மிஷன்லாம் கேட்டிருக்கேன், லைக் சும்மா பண்ணுங்க அப்படின்லாம். பட் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. நான் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஜூம் பண்ணால் தெரியுது அண்ணன் என்ன தான் மறைக்கிறாரு. அது எனக்கு ஃபோட்டோவில் படிச்சுன்னு தெரியல, ஜூம் பண்ணும்போது தான் தெரியும் அண்ணன் என்ன தான் மறைக்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்காகவே எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக ஒரு மட்டும் சென்டரில் இருக்காரு, என்ன தான் படிச்சு பார்க்குறாரு, சுற்றி அப்படியே தண்ணி, அது மாதிரி இட் ஃப்ரேம்டு வெரி வெல். முடிச்சுட்டு எல்லாம் அதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இறங்கிட்டு லாட்ஜ் பக்கத்தில் இருக்கிற போகும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பெட்ரோல் பங்க்கே கண்ணில் மாட்டுச்சு. Something is very retro about this petrol bunk. நம்ம ஊர்லேயும் இந்த கொஞ்சம் ஓப்பன் எண்டட் லைக் சின்னதாக ஷெட் வச்ச மாதிரி பெட்ரோல் பங்க்ஸ்லாம் நிறைய இருக்கு. பட் திஸ் ஃபெல்ட் ஸோ ரெட்ரோ எனவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் பார்த்தோன்னே டக்குன்னு இதெல்லாம் மெயின் ரோட் லோரத்தில் இருக்குது, நான் பாட்டு மெயின் ரோட் டக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ஷார்ட் எடுத்து அப்படியே பின்னாடி போயிட்டேன். அகேன் இதை நான் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து தான் பார்க்குறேன். பார்க்கும்போது பார்த்தா அந்த அங்கே வேலை செய்கிற அந்த அண்ணன் வந்து கை கட்டிட்டு என்ன தான் பார்க்குறாரு. ஐ நெவர் நோட்டீஸ் தட். ஈவினிங் நாங்கள் வந்துட்டு சரி சுத்தம் போகலாம், அது அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்கும். அங்கே உள்ள ஒரு கோயில் இருக்கும் பக்கத்தில் லொக்காலிட்டிலே. அண்டு அம்மாவுக்கு எப்பவுமே அங்கே வந்ததுக்கு ஒரு மெமரம் என்ன சொல்றது ஞாபக அர்த்தமாக ஒரு புடவை எடுக்கணுன்றது அம்மாக்கா. ஏன்னா நாங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் அப்போ இருக்கும்போதும் அம்மா புடவை எடுத்திருந்தாங்க. ஸோ அது அதுக்காகவும் சாரீ ஷாப்பிங்கும் போகலாம் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் அப்படியே கிளம்பி சும்மா வாக்கிங் போனோம். அப்போ தான் வந்துட்டு அகேன் ஐ வாஸ் என்ன சொல்கிறது எல்லாரும் முறைக்கிறாங்க ஓகேயா, ஒரு மாதிரி இன்னும் அவங்க கியூரியாசிட்டி எல்லாம் முறைக்கிறாங்க. எனக்கு தெரியுது யார் என்ன என்ன கேமரா வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கியூரியாசிட்டி தான் முறைக்கிறாங்க. பட் முறைக்கிறாங்க எனக்கு அது மாதிரி இன்டிமிடேட்டிங்காக இருந்தது. இதெல்லாமே வந்து கடை வீதி தான் ஃபுல்லாக, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடை இருக்கும். இந்த என்ன சொல்கிறது இந்த பீரோலாம் பண்ணுற கடை, இரும்பு பாத்திர கடை, உட்டன் கடை, இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்கிற தெருவுது. ஸோ அந்த தெருவிலலாம் போயிட்டுருக்கும்போது ஒரு தெருவில் மட்டும் வீட்டு வாசலில் ரெண்டு பேர் இருந்தாங்க. டிவி சத்தங்க என்னடா அப்படின்னு பார்த்தா சன் டிவியில் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் அப்படியே அகே இந்த அவங்கள ஃபேஸ் பண்ணி போகல, எனக்கு எதாவது தயக்கமாக இருந்த மாதிரியே கிடையாது. நான் யூஸ்வலாக ஸ்டீச் எடுக்கும்போது அப்படி அப்படி எடுத்தும் எடுக்காத மாதிரி சில எடுப்பேன். ஸோ அப்படி எடுக்கும்போது வாட் ஹேப்பன் வாஸ் தே மேட் ஐ கான்டாக்ட்ஸ் ஐ ஹேட் டு ஆஸ்க். ஸோ அப்படி கேட்கும்போது ஃபோட்டோ எடுக்கலாம், நாராயணம் எடுத்துக்கோங்க பதா எவ்வளோ சமாதாக எடுக்க அப்படின்னு இயல்பாக பேசினாங்க. அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே வாங்கப்பா உள்ளே வாங்க உள்ளே வந்து என்ன ஃபோட்டோஸ் எடுக்கணும் எடுத்துக்கோங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க ஃபோட்டோஸ் அப்படின்னா உண்மையை ரொம்ப வெல்கமிங்காக பேசினாங்க. அந்த இடத்துல அவங்க டிவியெல்லாம் பார்த்துனா அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. அப்படி வெளில வந்தது அப்புறம் வாசல்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே என்ன அப்படின்ட்டு நானும் ஆனால் கேமரா பார்க்குறீங்களா அப்படின்னு அவர் அழகாக போஸ்ட் கொடுப்பேன். அவர் எனக்காக வந்துட்டு ஏதாவது வேஷ்டிலாம் இறக்கிட்டு ஓகே ப்ராப்பராக போஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு எனக்காக போஸ்ட்லாம் எடுத்தார். இது இங்கே காம்ப்ளிமெண்ட்னி கலர்ஸ் ரீலி போயிடவே இந்த சைட் சயானாக இருக்கட்டும், இந்த சைடு எல்லோவாக இருக்கட்டும், நடுவில் அவர் இருக்கிறதா இருக்கட்டும், பர்ஃபெக்ட்லி பிளண்டட். நாங்கள் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு வந்து.
அங்கே அப்போ எங்கே போடணுன்றத மறந்துட்டோம். அப்போ இந்த கூகுள் மேப் அதுலாம் கிடையாது, கடை வீதியெலாம் இருக்கும். அதுவும் என்ன சொல்கிறது, ஒரு செக்ஷன் செக்ஷனாக இருக்கும், புடவை செக்ஷன் ஒரு தெரு ஃபுல்லாக புடவை கடை தான் இருக்கும். அப்படி நாங்கள் அப்போ நடந்து போனோம், கண் முன்னாடி மாட்டுச்சு. இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சிட்டி ஃபார்மேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கூகுள் மேப்பில் போட்டுட்டு ஏதாவது இருக்கா டெக்ஸ்டைல்ஸ்ன்னு தேடணும், சாரீஸ்ன்னு தேடணும். அப்படி சாரீஸ்ன்னு தேடும்போது தான் வந்துட்டு இந்த கைத்தறி அப்படின்னே ஒரு கடை இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்கே கைத்தறி அப்படின்ட்டு நான் கூகுள் ஃபோட்டோஸில் பார்த்தேன், கைத்தறி இருக்கிறது கூகுள் ஃபோட்டோவில் இருந்துச்சு. சரி ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு போகலாம் அப்படின்னு போகும்போது தான் எக்ஸைஸ் டபுளில் பண்ணுவோம் ஏ சுற்றிலாம் வரும்போது கரெக்டாக அப்படி தெருவில் இந்த சைட்லேருந்து வரோம். ரைட் சைடில் பார்த்தா நான் கூகுள் மேப்பில் பார்த்த கடை, லெஃப்ட் சைடில் பார்த்தா அங்கே 10 வருஷம் முன்னாடி அதை வாங்கின அந்த கடையை இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் திருப்பி. ஸோ வியர் லைக் எந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு, சரி ஓகே புது கடை இந்த கடைக்கு போவோமே அப்படின்னு அம்மா வந்தாங்க. சரி நான் உள்ளே போனால் ஐ யூஸ் லைக் இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் சைட். ஓகேங்களா, உள்ளே போனோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புடவையாக அடிக்க வச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கைத்தறி மிஷின் ஒரு 4 மிஷின் இருக்குது, அதில் 2 பேர் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த புடவை அங்கே வித்திக்கிட்டு இருக்காங்க, அதே இடத்துல அது வேலையும் அதுக்கான வேலையும் இந்த சைட்லேயே நடந்துகிட்டு இருக்குன்றது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் உடனே வந்துட்டு அகேன் ஐ வாஸ் கொஞ்சம் ஹெசிடென்ட்டாகவே இருந்தேன். நிறைய பேர் புடவைலாம் வாங்கிட்டு இருந்தாங்க, நான் அப்படி கேமரா தூக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்றதுனால ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் கல்லாப்பேட்டில் ஒரு அண்ணன் இருந்தார், அவர் தான் கடை ஓனர் மாதிரி இருந்தார் பார்க்கறது எனக்கு. சரி நான் அட்டை போயிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னாரு. லைக் உண்மையாக ரொம்ப வெல்கமிங்காக சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதெல்லாம். அன்டில் நம்ம கேட்கும் போது தான் தெரியுது அதெல்லாம். ஸோ அதை கேட்டு முடிச்சுட்டு அங்கேயும் போனேன், அந்த கைத்தறி கிட்டே போயிட்டு அந்த ஐயா இவர் எடுத்துகிட்டு இருந்தார், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவர்ட்டையும் கேட்டேன் இந்த மாதிரி உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆ எடுத்துக்கோப்பா எடுத்துக்கோப்பா அப்படின்னாருமா. ஸோ அதை எனக்கு நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் அந்த கைத்தறி மிஷினே பார்க்குறேன். அது வந்துட்டு அது ஒவ்வொரு லைனுக்காக அவன் அந்த நூலை வந்து அந்த இடத்துல இது பண்ணி அந்த அது ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அதை இன்சர்ட் பண்ணி அது வந்துட்டு எங்கள் கையால் இப்படி தள்ளும் போது அது இப்படி போயிட்டு வரும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு. நான் அதுக்காக ஷட்டர் ஸ்பீடு 1/1000 வச்சுட்டு என்ன கிரீன் நாய்ஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்தது தான் இந்த ஃபோட்டோ. ஒரு ஸ்டேஜிங் ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு அதுக்கடுத்த ஃபோட்டோ தான் அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் தான் அந்த நூல் இது பண்ணி அப்படி கீழே வைப்பாங்க. இப்படி கை எடுத்து பண்ணோடனே அது இப்படி அப்படி போயிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு வீடியோவில் பார்க்கும் வீடியோ எடுத்தேன், அகைன் என்ன கிரெயின் வந்தாலும் பரவாயில்லைங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு அப்படி எடுத்தது தான் எனக்கு. இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் சைட். நான் அப்படியே அம்மா பாட்டு சைடில் புடவை வாங்கிட்டு இருந்தாங்க, நான் அப்படியே இதே மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். அதாவது என்ன சொல்கிறது, அது எடுக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்லோ ஷட்டரில் எடுத்தால் அதுபடி ஃபுல்லாக மோஷன் பிளர், அது என்னன்னே தெரியாத அளவுக்கு காண போயிடாது, அதாவது இருந்தாலும் ஸ்பீடாக போகுமா. ஸோ ஐ ஹேட் டு கிராங்க் அப் த ஷட்டர் ஸ்பீட் ஒரு 1/1000 வச்சுட்டு. ஸோ ISOலாம் ஒரு 8000-10000 கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட மேக்ஸிமம் என் கேமராவில் இருக்க ISO அளவுக்கு கொண்டு போனேன், கொண்டு போனால் தான் அது ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆக முடிஞ்சுது கொஞ்சமாச்சு. ஸோ ஐ ஹேட் டு டேக் மல்டிபிள் இட்ரேஷன்ஸ், லைக் என்ன சொல்கிறேன் டெஸ்ட் ஷாட்ஸ் மாதிரி, அவரோட கை தெரியிற மாதிரி ஒரு ஆங்கிள் ஷாட்டு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியற மாதிரி இது, காலுக்கு ஒரு க்ளோஸ்அப்பு, ஒயிட், அந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு ஐ யூஸ் இந்த ஜோன் கடையில் இருக்கேன், அம்மா பக்கத்தில் ஷாப்பிங் பண்ணுறாங்க எல்லாம் மறந்துட்டேன். அந்த விதத்தில் இந்த ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக வந்துருந்துச்சு. முடிச்சுட்டு நைட் நல்லா சாப்பிட்டு எல்லாம் தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் அதான் இந்த சொன்னல இந்த மாதிரி கூட போயிலாம் நான் பார்த்து நம்ம ஊர்லலாம் போயிடுச்சு அவங்க. அகைன் திஸ் இஸ் அனதர் சேசிங். ஓகேங்களா, அடுத்து நான் காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற தூரத்தில் நான் பாட்டு இப்படி பார்த்துட்ருக்கேன். அவங்க எனக்கு பக்கத்துலேருந்து வராங்க, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடக்கிறாங்க, க்ளோஸ் டு 5 மினிட்ஸ் வாக்கு. ஆக்சுவலாக பார்க்குறேன் அவங்க அப்படியே அந்த கூட தலையில் நிற்கிது பேலன்ஸ்டாக. யூஸ்வலாக இந்த கூட தலையில் வச்சுட்டு ஏதோ கை பிடிச்சிட்டு இருப்பாங்க சம்திங் லைக் தட், அது பாட்டு கூட அப்படியே தலையிலேயே நிற்கிது. அவங்க பாட்டு ஜாலியாக கை வீசிட்டு நடக்கிறாங்க, எனக்கு அது செம்ம ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அகைன் இதுவும் அதே மாதிரி தான், வேறு ஆங்கிள்லாம் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு அப்படி எடுக்கும்போது தான் அகைன் திஸ் லோ ஆங்கிள் 45 ரியலி ஒர்க். இட் வாஸ் ரியலி நைஸ் இந்த இதில் அந்த ஃப்ரேம் அழகாக 2 பேர் போயிட்டுருக்காங்க, ஒருத்தங்க முன்னாடி ஒருத்தங்க பின்னாடி. தட் வாஸ் வெரி நைஸ் ஆஃப் ஃப்ரேம். கோயில் ஷாட் ஒன்று மெமரிக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக பிள்ளையார்பட்டி கோயில் இது கரெக்டாக இந்த சைடில் மரம் இருக்கட்டும், இந்த சைடில் மரத்தோட இது ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிறதா இருக்கட்டும், கோபுரம் மட்டாடி சென்டரில் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த சைடில் கோலம் கீழே இருக்குது, 16 நம்பர் போட்டு நல்ல ஒரு வைடான ஷாட். அண்ட் வெதர் வாஸ் ஆக்சுவலி குட் இனஃப் டு டேக், ஸ்கை அவ்வளோ ஓவர் ப்ளோன் அவுட்டாக இல்லாதவங்க ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோவாக இருந்தது. அண்ட் சில பிரிண்ட் எடுக்காத நல்ல ஷாட்ஸும் இருக்குது. ஐ ரீலி லைக் பீப்புள் ஷாட்ஸ் ஹியர். அந்த அவங்க எல்லாத்தையும் ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது எனக்கு, இங்கேயும் கிடைக்கும். யூஸ்வலாக எல்லாருமே நான் கேமரா எடுத்துகிட்டு மூஞ்சிக்கிட்டு காமிச்சேன்னு அப்படின்னு ஒரு மாதிரி மறைப்பாங்க, இவங்களும் எதாவது மறுத்தாங்க ஒரு மாதிரி. இட் வாஸ் குட், ரொம்ப நாள் கழிச்சு நானும் ஸ்ட்ரீட்ஸ் எடுத்துருந்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அவங்க கண்ணில் அந்த ஒரு முறைக்கிறாங்க பட் க்யூரியஸாக முறைக்கிறாங்க, அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ தட் வாஸ் ரியலி நைஸ் இன் தட். அனதர் நைஸ் மெமரி வாஸ்
ப்ராப்பர் ஃபுட், அங்கே நான் நல்லா திருப்தியாக மனசார சாப்பிட்டேன். அம்மா கூட தான் போயிருந்தேன், அம்மா பியூர் வெஜ் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நானும் வந்து காரைக்குடி வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்லாம் இப்படி, அப்போ நான் சின்ன பையன் சாப்பிட்ல, இப்போ வந்துட்டு ஒரு மெமரிக்காகவாச்சும் நல்ல சாப்பாடு வேலையாக சாப்பிட்ணும், லைக் நல்ல நான்வெஜ் மீன் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அம்மாவே எனக்கு புஷ் பண்ணி அமுச்சு விட்டாங்க, வந்துட்டு போய் நல்லா லஞ்ச் சாப்பிட்டு வா அப்படின்ட்டு. ஒரு ஐடியாவே எல்லாம் கூகுள்லாம் பண்ணி பார்த்துட்டு எந்த கடையில் நல்லா நான்வெஜ் வீல்ஸ் இருக்கா எல்லாம் தேடி பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் அவையிலே இருந்து, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். டக்குன்னு போனேன், போயிட்டு ஐ டென்ட் ஹாவ் எனி திங் இன் மைண்ட். ஐ டோன்ட் யூஸ்வலி ஹாவ் வீல்ஸ் ஃபார் லஞ்ச், எனக்கு அது இன்னும் ஒட்டையோ ஒட்டாது, வெஜ்ஜும் சரி நான்வெஜும் சரி நான் வீல்ஸ் சாப்பிட மாட்டேன். நாங்கள் என்ன இருக்குன்றது வெறும் மீல்ஸாக இருந்தது. ஐ டென்ட் ஹாவ் எனி திங் இன் மைண்ட், சரி ஓகே கொண்டு வாங்க அப்படின்ட்டு ஐ ஹட் பக்கா ப்ராப்பர் நான்வெஜ் மீல்ஸ். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அப்படியே சாப்பிட்டு முடிச்சோடனே மனசு நேரத்து அப்படியே வாய் குடி காரம் அப்படி நிற்கிற அளவுக்கு ப்ராப்பராக ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட்டேன். அண்ட் ஐ ஹேட் எனக்கு அது எனக்காக ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசை. தட் இஸ் ஜஸ்ட் அ கோர் மெமரி ஃபார் மீ. திருப்தியாக சாப்பிட்டேன், ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துருந்தேன். தட் வாஸ் அ நைஸ் கோர் மெமரி. அனதர் ஆனரபிள் மென்ஷன் ஐ டென்ட் பிரிண்ட் பிக்சர்ஸ் வெஸ் பஸ் கண்டக்டர்ஸ். நான் இந்த ஊரில் பஸ் ஏறி இப்படியும் ஒரு 5 இயர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக பஸ்ஸில் போய் நான் 1-2 பைக் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம், 1-2 நாள்லாம் போயிருக்கேன். பட் ரெகுலராக பஸ்ஸில் போனாலாம் காலேஜ் படிக்கும்போது தான். அண்ட் எனக்கு அந்த ஊருக்கு போனோடனே பஸ் டிரைவர் கண்டக்டர் அதுங்கெல்லாம் ஒரு சில ஃபோட்டோஸ் நான் தோத்தெல்லாம் வந்து என்னப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்லாம் என்னை பார்த்து ஒரு மாதிரி அப்படி சிரிச்சுட்டே கேட்டார். எனக்கு வந்துட்டு எதுவும் சொல்ல, சும்மா எடுத்துட்டு இருக்கேன் அடி அப்படின்னேன். அந்த என்ன சொல்வது, அந்த மணி பேக் வச்சுருப்பாங்க அது, இந்த டிக்கெட் இந்த மிஷினாக இருக்கட்டும், பிஸ்லாம் இருக்கட்டும், அந்த பஸ் ஸ்டீரிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் நான் க்ளோஸில் பார்த்து பலகாலங்காச்சா. ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஃபார் மீ. இந்த ஊரில் பழைய இளையராஜா பாட்டெலாம் போட்டு இந்த டவுன் பஸ்லாம் இருக்கும்ல, அந்த பஸ்லாம் மிஸ்ஸிங். இப்போ மேபி நான் இருக்கும்போது வரலையா, இந்த பஸ்ஸுலேயே இப்போலாம் இல்லையா அப்படின்னு தெரியல இந்த ஊரில். ஸோ அது ஒரு பெரிய மிஸ்ஸிங். பட் அது ப்ராப்பர் கவர்மெண்ட் பஸ் அந்த ஒரு இதெல்லாம் பிடிச்சிருந்தேன். அகெயின் எல்லாரும் இயல்பான வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். நான் அந்த இடத்துல வந்து கேமரா தூக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அவங்க கேட்டது நியாயம் தான், அப்படிதான் இருந்துச்சு எனக்கே. பட் அகெயின் ஐ எனக்கு பியூர் மெமரி ஓகேங்களா, அதுக்காக வாசி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் இங்கே ஷேர் பண்ணோம் அப்படின்னு இருந்தேன். பிகாஸ் பீங் எ டிஜிட்டல் கிரியேட்டர் மோர் ஐ டோன்ட் டேக் மச் பிரிண்ட்ஸ் அவுட். ஸோ இது ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் பண்ணுற ஷூட்ஸ் எல்லாமும் சரி, இதுக்கு முன்னாடியே பண்ணலாமும் சரி, அடுத்தடுத்து மே ஒரு செட்டாக பிரிண்ட் எடுத்துட்டு அந்த ஹோல் செட்டை பற்றி அதோட நரேட்டிவ்ஸ்லாம் சொல்லிட்டு ஹவு இட் வாஸ் கம்போஸ்ட் ஹவு ஐ ஷார்ட் இட் அதெல்லாம் அந்த கதைகள்லாம் பேசலாம். அதுக்காகவே இந்த சீரீஸ் இருக்கட்டும். Let me know what you think about the series. If you really want more of this videos, let me know. All that, I'll leave you guys on that note. I'll see you soon. Until then, Magich.